வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இறைமையம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் போடுற பதிவு அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது அதனால் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவில் இருக்கிற தகவல் அனைத்துமே பயனுள்ள தாங்க இருக்கும் அதனால் இந்த தகவல்னால யார் ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க சந்திர தரிசனத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் சந்திர தரிசனத்தை நாம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் இந்த சந்திர தரிசனத்தை நம்ம காணலாங்க சந்திர தரிசனத்தை மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது அமாவாசை கழிந்து மூன்றாவது நாள் வருவதனால நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்கிறோங்க இந்த பணப்பிரச்சனைக்கு இந்த ஒரு மூன்றாம் பிறை தரிசனம் மிகவும் சிறந்த தீர்வாக இருக்குங்க நம்மளுடைய பணப்பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தைப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதாவது இந்த சந்திர தரிசனத்தப்போ நம்ம சந்திரனை தரிசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டங்கள்லாம் நீங்கி நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தரிசனங்க நம்ம இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது பணத்தை நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் அல்லது பீரோவில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வைக்கும்போது நீங்கள் வைக்கிற அந்த பணம் பல மடங்காக பெருகி உங்களை பணக்காரராக மாற்றுங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம்ங்க நீங்க இந்த சந்திர தரிசனத்தப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திர தரிசனம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஆறு முப்பது மணிலருந்தே காண தொடங்குங்க சில இடத்துல ஆறு நாற்பத்தைந்துக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் ஆறே முக்கால்ல இருந்து ஏழு பத்து வரை இது மிகவும் அருமையாக தெரியுங்க இந்த தரிசனத்தை பார்க்க கோடி புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செய்து இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்க தவற விடாதீங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வேலியாக இருக்கக்கூடிய மொட்டை மாடி அல்லது கொல்லைப்புறம் அல்லது பால்கனி இப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் சந்திர தரிசனத்தை பார்க்குறதுக்கு எங்கே வசதியாக இருக்கோ அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய சேமிப்பு தொகை எதுவாக இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயிலருந்து பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவு தொகையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் சேமித்து வச்சுருக்கிற பணத்துலேருந்து அல்லது பீரோவில் பணம் வச்சுருப்பீங்க அதுலேருந்து சில ரூபாய்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கணுங்க நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளையும் ஏந்தியபடி நீங்கள் உள்ளங்கையில் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்திர பகவானை பார்த்துட்டு முழு மனதோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யணுங்க நீ நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அதாவது யாசங்கம் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பிச்சை கேட்குற மாதிரி தான் இந்த உங்கள் கைகளை வச்சுக்கிட்டு சந்திர பகவானை பார்த்துக்கிட்டு நீங்கள் தரிசனம் செய்யணுங்க நீங்கள் சந்திர பகவானை பார்த்துட்டு உங்கள் கையில் இருக்கிற இந்த பணம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணுங்க இந்த ரூபாய் ரூபாய்த்தாலில் சந்திரனுடைய அந்த ஒளிப்படுற மாதிரி நீங்கள் கையை விரித்து வச்சு அதன் நடுவில் இந்த பணத்தை வச்சுட்டு சந்திர பகவானுக்கு காமித்து கொண்டு நீங்கள் வேண்டணுங்க இந்த பணம் பல மடங்காக பெருகணும் செல்வவளம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க நீங்கள் இந்த தாளை இந்த ரூபாய் நோட்டை அல்லது எவ்வளவு பணம் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு பணம் பல மடங்காக பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை முக்கியமாக சொல்லணுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு சந்திரனை பார்த்து கொண்டு நீங்கள் நூற்றி எட்டு தடவை உச்சரிக்கணுங்க நூற்றி எட்டு தடவை உச்சரிச்சுட்டு இந்த பணம் பல மடங்காக பெருகணும் அக்ஷய பாத்திரத்தில் வர மாதிரி இந்த பணம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் உங்களுடைய பீரோல வச்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த பணம் பல மடங்காகுங்க கைகளில் பணத்தை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு நீங்கள் வேண்டக்கூடாதுங்க நீங்கள் கை அதாவது கையை விரிச்சிக்கிட்டு அதன் நடுவில் காசை வச்சுக்கிட்டு நீங்கள் பிச்சை கேட்குற மாதிரி யாசங்கம் கேட்குற மாதிரி வச்சுட்டு தாங்க நீங்கள் இந்த சந்திர பகவானை வேண்டணுங்க அந்த மாதிரி இந்த சந்திர பகவானுக்கு இந்த பணத்தை காமித்து வேண்டி கொண்டு நீங்கள் அதை கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல பீரோல வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக உயருங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் இந்த சந்திர தரிசனத்தின் போது செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்